சிறி சமூகம் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவில கவலைப்படுறதுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்போ ஒரு சில மக்கள் டிக்டாக் இல்லையே ஹலோ ஆப்ப பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா, சீனாவால இந்தியாவுக்கு ப்ராப்ளம், இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கு. சீனா தங்களுடைய ஆப்புகள் மூலமா, அதாவது இந்தியாவில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்புகள் மூலமா நம்மளுடைய இந்தியாவோட தகவல்களை அவங்க திருடுறாங்க அப்படின்னு வந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில நம்மளுடைய பாதுகாப்பின் நலன் கருதி தான் நம்ம கவர்மெண்ட் இந்தியாவில பயன்படுத்தப்பட்ட 59 சீன ஆப்புகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த தடை இப்ப விதிச்சிருக்கிறது கரெக்டா? இதனால என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும்? மக்கள் எல்லாருமே ஊரடங்கால வீட்டுக்குள்ள இருக்கும் போது பொழுதுபோக்கா யூஸ் பண்ணதே இந்த ஆப்புகள் தான். இப்ப இந்த ஆப்புகளையே இவங்க பேன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பதிலா மக்கள் வேற என்னென்னலாம் செய்வாங்க? இந்த ஆப்புகள் எல்லாமே மறுபடியும் நம்ம இந்தியாவில வருமா வராதா? இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில வாரங்களுக்கு முன்னாடி கல்வன் பள்ளத்தாக்குல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல 20 ராணுவ வீரர்கள், அதாவது நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவுல சைனாவோட ஆப்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்றோம், நிறைய பேர் அதுக்கு அடிக்டடாவும் இருக்காங்க. சோ அந்த ஆப்புகள் மூலமா சைனா நம்மளுடைய நம்ம இந்தியாவோட தகவல்களை திருடுறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்திருக்கு. சோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுற வகையில நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் ஆப்புகளான, அதாவது நம்ம இந்தியாவில யூஸ் பண்ற ஆப்புகளான டிக்டாக், ஹலோ, வி சாட், யூசி பிரவுசர், கிளப் ஃபேக்டரி, இது போன்ற 59 ஆப்புகளை நம்ம இந்தியாவில யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட இந்த முடிவுக்கு சீன அரசாங்கம் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா டிக்டாக், இந்த ஆப் நம்ம இந்தியாவில எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எல்லாருமே நைட்டு பகல்னு பாக்காம ஒவ்வொருத்தரும் டிக்டாக்லயே அடிக்டட் ஆகி கறந்தாங்க. சும்மாவே பயங்கரமா டிக்டாக் பண்ணுவாங்க. இதுல எல்லாருமே ஊரடங்கால வீட்லயே இருக்கிறதுனால டே நைட்னு பாக்காம எல்லாருமே சும்மா வீடியோவை அடிச்சு இந்த தடையை குறித்து டிக்டாக்கும் தங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. டிக்டாக் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியான கெவின் மேயர் நம்மளுடைய இந்திய ஊழியர்கள் கிட்ட சில தகவல்களை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ற ஒவ்வொரு யூசரோட செக்யூரிட்டி எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சைனா கிட்ட மட்டும் கிடையாது, வெளியில இருக்கிற எந்த வெளிநாட்டுக்கும் நாங்க அதை ஷேர் பண்ணதே கிடையாது, ஃபியூச்சர்லயும் அந்த மாதிரி நாங்க எப்பவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நிறுவனத்துல நிறைய ஊழியர்கள் வேலை செய்யறாங்க, அவங்களுடைய நலனும் ரொம்பவே முக்கியம். அதுக்காகவே இந்த தடையிலிருந்து டிக்டாக் மீட் எடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அது எல்லாமே நாங்க எடுப்போம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா டிக்டாக் அப்படின்றது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். இது நிறைய பேர் கரெக்டா யூஸ் பண்ணாங்க. பட் இதுல இன்னும் சில பேர் அல்பமான லைக்குக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு இந்த டிக்டாக் கடைசியில நம்ம இந்தியாவில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கூட மாறியிருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியாவில இந்த டிக்டாக பேன் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா டிக்டாக் நிறுவனம் இந்த மாதிரி யாராவது ஆபாசமாக இல்ல வயலன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியோ ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்கா நாங்க டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த ஆப் மறுபடியும் இந்தியாவில எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்தியாவில 200 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த டிக்டாக் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சில பேர் பயங்கர அடிக்டடாவும் இருக்காங்க. இந்த ஆப்புகள் எல்லாத்தையுமே இப்படி பேன் பண்ணதுனால என்னென்ன ப்ராப்ளம் இந்தியாவில ஏற்படும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்தியாவில இந்த ஆப்புகளுக்குன்னு நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஊழியர்கள் எல்லாருமே வேலையின்றி கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு காலத்துல மக்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கா இருந்ததே இந்த ஆப்புகள் தான். இப்ப இந்த ஆப் எல்லாமே இந்தியாவில பேன் பண்ணதுனால மக்கள்ல சில பேர் சிங்காரி, மித்ரன், இது போன்ற சேஃப்டி இல்லாத நிறைய ஆப்புகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவை சேர்ந்த ஃபைடன்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனம் தான் டிக்டாக் அண்ட் ஹலோ இந்த ரெண்டு ஆப்பையுமே நிர்வகிச்சிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, புதுசா தான் யாருமே இந்த ஆப்புகளை டவுன்லோட் பண்ண முடியாது, ஆனா இது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கும் நம்ம மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கூகுள் மற்றும் ஆப்பிள் பிளே ஸ்டோர் இந்த ரெண்டுத்திலுமே இந்த 59 ஆப்புகளும் நீக்கப்படும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணவங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஜியோ, ஏர்டெல், வோடபோன், பிஎஸ்என்எல் இது போன்ற நிறுவனங்கள் தகவல் தெரிவிக்கும் பணியில ஆல்ரெடி ஈடுபட்டதாகவும், இதனால எந்த வகையிலும் மேற்கண்ட ஆப்புகளை நம்ம இந்தியாவில யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 59 ஆப்புகள் மட்டும் சீனாவுக்கு எதிராக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணல, இன்னும் பல விஷயங்களை
பேசிட்டு வராங்க. ரயில்வே திட்டங்கள்ல சீன நிறுவனங்களுக்கு கொடுத்திருந்த ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா அரசு 5,500 கோடியில சீன நிறுவனங்களோட செய்திருந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல சைனாவோட ஒப்பந்தம் பண்ணியிருந்த 4G டெண்டரை BSNL இப்போ ரத்து பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 59 ஆப்புகளை பேன் பண்ணாங்க இல்லையா, சோ PUBG எதுக்கு பேன் பண்ணல அப்படின்னு இன்னொரு தரப்புல கேள்வி கேக்குறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில டிக்டாக்கு நிறைய அடிக்டட் பீப்புள் இருந்தாலும், இந்த டிக்டாக் ஆப்ப நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணாலும், இதை விட பயங்கரமா இந்த PUBG கேமுக்கு நம்ம ஊர்ல நிறைய அடிக்ட் ஆன பீப்புள் இருக்காங்க. இது வெறும் அடிக்ஷன் மட்டும் கிடையாது, இதனால சில பேர் இறந்து கூட போயிருக்காங்க. நம்ம பேப்பர்ல கூட நிறையவே பாத்துருக்கோம். சோ இவ்வளவு டேஞ்சரான ஆப்ப எதுக்காக இந்தியாவில வச்சிருக்கணும், இதையுமே நீங்க பேன் பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்த PUBG ஆப் வந்து சைனா ஆப் கிடையாது, சவுத் கொரியன் நிறுவனம் தயாரிச்ச ஒரு ஆப் தான் இந்த PUBG. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, சைனாவோட பிரச்சனை, அதனால நீங்க சைனா ஆப் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டீங்க, அப்ப நாளைக்கு அமெரிக்காவோட இந்தியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூகுள், ட்விட்டர், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையுமே நீங்க பேன் பண்ணிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, தடை செய்யப்பட்ட இந்த 59 ஆப்புகளுக்கும் ஒரு RIP அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி நம்ம மக்கள் எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க, ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதுல எந்த ஆப்புமே எந்த ஒரு தங்களுடைய விளக்கத்தையும் கொடுக்கல, பட் இருந்தாலும் டிக்டாக் அண்ட் ஹலோ இந்த ரெண்டு ஆப் அந்த நிறுவனங்கள் தான், எந்த ஒரு டீடைல்ஸையும் நாங்க ஷேர் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி முடக்க தேவையில்லை அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இவங்களுடைய ரெக்வஸ்ட நம்ம கவர்மெண்ட் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில இந்த டிக்டாக் ஆல்ரெடி பேன் பண்ணாங்க தான், பட் இருந்தாலும் அவங்களுடைய அஷூரன்ஸால, அதாவது டிக்டாக் நிறுவனம் கொடுத்த அஷூரன்ஸால மறுபடியும் இந்த டிக்டாக் நம்ம இந்தியாவில யூஸ் ஆக ஆரம்பிச்சது. சோ மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம கவர்மெண்ட் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் பொழுதுபோக்கு இல்லாம ஆப்புகள் இல்லாம வாழ முடியாது இல்லையா சில பேரால, இதனால நம்ம ஷேர் சாட் அப்படின்ற ஒரு இந்தியன் ஆப்ப தான் இப்ப நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு வராங்க. இது பத்தி ஷேர் சாட் நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவில 13 மாநிலங்கள்ல 13 மொழிகள்ல இந்த ஆப் செயல்பாட்டுல இருக்கு. ஒரு மாசத்துக்கு சுமார் 6 கோடி யூசர் இந்த ஆப்ப யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நேத்துக்கு ஒரு நாள்ல மட்டும் 1.5 கோடி பேர் புதுசா இந்த ஷேர் சாட் ஆப்ப டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு சுமார் 500,000 பேர் இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிருக்காங்களாம். சோ வியூவர்ஸ், கவர்மெண்ட் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால நம்ம இந்தியா சேஃபா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, இதுக்கு எதிராக சைனா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் ஏதாவது கண்டிப்பா செய்வாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.